ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் 21/5/2022 அன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு. அதோட ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ இந்த கீ வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் டேரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இது. ஃபஸ்ட் கொஸ்டின் சார், ஜென்ரல் தமிழ் பார்க்கலாம். பொது தமிழ் ஃபஸ்ட் கொஸ்டின், விளக்கு வைத்த நீர் போல உமை விளக்கும் பொருள் யாது? ஆன்சர், பயனற்ற செயல். செகண்ட் கொஸ்டின், உமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து மனை திறந்த வெள்ளம் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்க. ஆன்சர், தலையின்றி மிகுதியாய். தேர்ட் கொஸ்டின், கவிதாவால் உரை படிக்கப்பட்டது, இது எவ்வினை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. செயல்பாட்டு வினை வாக்கியம். ஃபோர்த் கொஸ்டின், பாண்டியர்களின் கடற்படை தளம் எங்கே இருக்குன்னா கொற்கையில் இருக்கு. ஃபிஃப்த்து, தன்மண்டல் இலக்கணம் குறிப்பு பண்பு தொகை. சிக்ஸ்த்து, பொறுத்துக. ஸோ ஆன்சர் வந்து சி கொடுத்துருக்காங்க. சீனா இடுகுறி பொதுப்பெயர், அதுக்கு ஆன்சர் காடு. இடுகுறி சிறப்பு பெயர், அது பனை. தேர்டு, காரண பொதுப்பெயர் பறவை, அதற்கு காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. செவன்த்து, பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக்க. ஆன்சர், உயிர்களத்தில் அன்பு காட்டு, சண்முகத்தில் வந்து பண்பு. எயித்து வந்து சொற்களை வரிசைப்படுத்தியுள்ளது, கடலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது. ஆன்சர் என்னென்னா சி, இன்று கடலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. நைன்த் கொஸ்டின், சென்றான் வேறு சொல் செல். டென்த்து, இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேறு சொல் இகல். லெவன்த்து, மீ என்னும் ஓரெழுத்து மொழிக்குரிய பொருள் மேலே. பன்னெண்டு, நா அப்படின்னா நாவு. பதிமூணு, ஒளிவேறுபாடு பொறுத்துக. அறை அறை, அறைங்கிறது இந்த அறைங்கிறது பாதி, இந்த அறைங்கிறது அறைதல். பதினாலு, அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் போகி. ஸோ போகிங்க வந்து பொங்கல் கிடையாது, பொங்கல் அறுவடை திருநாள் தான் பொங்கல், போகிங் வந்து பொங்கலுக்கு முன்னாடி இருக்க நாள். ஸோ வந்து அறுவடை திருநாள் கிடையாது. மீதி எல்லாமே ஒவ்வொரு வெவ்வேறு மாநிலத்தில் கொண்டாடப்படுற அறுவடை திருநாள். பதினஞ்சு, பொருந்தாத வினைமரபை பின்னறிக. முறுக்கு உண்டான், முறுக்கு தின்றான் வரணும், முறுக்கு உண்டான் அது தவறானது. அதுக்கடுத்து மேதை எதிர்சொல் பேதை. பதினேழு, புனையனும் புள்ளினும் நட்பு, இதில் புள்ளுக்குன்னு எதிர்ச்சொல் என்னம்னா மேலான. புத்துயிரட்டி பிரித்தது போது புதுமை உயிர் ஊட்டி. பத்தொம்போது, மரபு தொடர் சரியானதுன்னா ஆகாய தாமரை அப்படிங்கிறது இல்லாத ஒன்று. இருபது, எண்ணெய் துணிய கருமம், பொருள் கருமங்கிறது என்னென்னா செயல். சைவ சேமிக்கிறவர்கள் யாருன்னா நாலு பேர். இருபத்தி ரெண்டு, சரியான கூட்டம் தேர்வு செய்க. கொடுக்கப்பட்ட எல்லாமே சரி. திருநாவுக்கரசு பிறந்த ஊர் திருமணம்பாடி நாடு திருவாமூர். அவர் வந்து திருஞான சம்பந்தரால் அப்புறம் அழைக்கப்பட்டார். தாண்டகவேந்தர் அழைக்கப்படுவார். அப்போ அவருடைய அரசு வாசிகர் என அழைக்கப்படுவார் திருநாவுக்கரசர். ஸோ எல்லாமே கரெக்டு தான். இருபத்தி மூணு, பாரதியின் அடிமைத்துயரை விளக்கும் பாரதியாரின் நூல் பாஞ்சாலை சபதம். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். வியாசர் பாரதத்தை தலை எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலை சபதம். காவல் செஞ்சின் தந்தை அண்ணாமலையார். குறுந்தகையின் அடிவரையரை 4-8. தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்னா சித்தலை சாத்தனார். பொருத்தமான அருஜுல் பொருள் பாசவர் அப்படின்னா வெத்தலை இருக்கிறவங்க. பொண்ணும் துகிலும் முத்தும் மண்ணிய மாமலை பயந்த காமரு மணியும் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னா புறநானூறு. கீழே கொடுக்கப்பட்டு பொருத்தமில்லாதது, நற்றினை பரிபாடல் கல்வித்தொகை பத்துப்பாட்டு. பொருத்தமில்லாதது பத்துப்பாட்டு. கல்வி அழகிய அழகு என்றும் கல்வி கதை கற்பவும் நாள் சில என பொருள் நூல் மாரடையார். பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் புறநானூறு. இந்த புகவா என்பதன் பொருள் உணவு. முதுமலை காஞ்சி என்னுடன் வேறு பெயர் ஆரவரைக்கோவை. பொம்மல் என்பதன் பொருள் சோறு. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். ஓடையில் ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரை உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மனமலரே என்ற இறைவனின் திருவள்ளுவரை பாடியவர் ராமலிங்கடிகளார். அதுக்கு பொறுத்துக. காலைமலை உலாவினிதம், அதுக்கு ஆன்சர் கவிமணி. அதுக்கடுத்து மீதூன் விரும்பேல் ஓ ஔவையார். திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு திருவள்ளுவர். ரோமனிற்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய் நடந்த இடம் அரிக்கமேடு. ஆரப்பாளையம் ராசப்பாளையம் என்ற ஊர் பெயர்களை பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் நாயக்கர்கள். காமராசரை கல்வி கண் தந்தவர் என்று பாராட்டியவர் தந்தை பெரியார். வீரப முனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வளவு சீர்திருத்தினார்னா வரிவடிவம். துறைமாணிக்கம் இவருடைய இயற்பெயர் பாவலரு பிரிச்சித்தினார். திராவிட என்ற சொல்லை முதல் இடைக்காலத்தில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையவனாக இருக்கும். பொறுத்துக. சிறுகதை
சிறுவதனா ஜெயகந்தன், கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன், பாலைப்புறா புவியரசு, இரவின் சரி பாலைப்புறா அதுக்கு வந்து சமுத்திரம், இரவின் அறுவடை புவியரசு. ஸோ தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ்நிலை விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான். வானதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவ்வாளியர் விருது. திராவிட நாட்டின் மானாம்பாடு என்று பாராட்டு பெற்றவர் முடியரசன். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வே. ராமலிங்கனார். பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க, தண்ணீர் வெண்ணீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும், கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி, கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அமைதாம் முடிந்தாலும் பிழை தரும். மோனைங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வருது. ஸோ ஆன்சர் வந்து கடிந்த கடிந்தொரார். ரெண்டாவது எதுகைங்கிறது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. இதில் பார்த்தோம்னா சிரிங்கி மருங்கி. எபங்க வாக்கியம் தண்ணியம் படுத்த கிளைகள் இல்லை. செய்தி வாக்கியம் எதில் பொறு விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயல் சொற்கள் எனப்படும். ஆன்சர் என்னென்னா இதுக்கான கேள்வி இயல்சொல் என்பது யாது. தீயலுக்கு என்று இடமை தரும். இதற்கான கேள்வி என்னென்னா என்று இடம் தருவது எது. கலங்காது என்ற சொல்லின் இலக்கணம் குறிப்பு எதிர்மறை வினையச்சம். பொறுத்துக்க பொருட்பெயர் பொருட்பெயர் பொருளை குறிக்கிறது வந்து பொருட்பெயர். அப்போது நாற்காலி. ரெண்டாவது இடப்பெயர் வேலூர் நாமக்கல். மூணாவது காலப்பெயர் மாலை இரவு. நாலாவது சினைப்பெயர் முகம் கை. அறுபது தகர வரிசையில் எழுதுக. சான்சர் தங்கம் தாழ்பால் திண்ணை தீது தீ தீது துணை. அறுபத்தொன்று அகர வரிசை உழவு ஏர் மண் மாடு. நட என்ற சொல்லின் வினை முற்று நடந்தான். சான்றோர் பலர் ஆப சாளர் சாளர் பாளர் ஆகுபவ. இடமெற்றல் நூல் புறநானூறு. பொருந்தாத சொல் மணிப்பூர். பெல்வெண்ட் என்று ஆங்கில சொல்லக்கூடிய தமிழ்மொழி தமிழ் சொல் சுழல் காற்று. பிழை திருத்தெழுதுகள் மல்லிகை குளத்தில் பூக்கு மலர் அல்லை மலர் அன்று. மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக எருது எக்காலமிடும். அங்கை பிரித்தது வந்து அகம் குட்டல் கை. வலுவு சொல்லற்ற தொடர் வலப்பக்க சுவரில் எழுதாதே. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலா பெருமானை புகழ்ந்தவர் மகாவித்வான் மீனச்சந்திரனார். யான்பட்டு இன்மம் வையகம் பெருக என்று பாடியவர் திருமூலர். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் புயவனை வேண்டி என்று பாடலை பாடி சித்தர் கடவுளை சித்தர். சித்திரங்களின் ஆதி சித்தர் திருமூலர். எழுதப்படாத பாடல் நாட்டுப்புற பாடல். குறவஞ்சி சிற்றிலக்கியம் தமிழோடு தூதின் பாட்டோட தலைவன் மதுரை சொக்கநாதர். வீரப முனிவர் இயற்றிய நூல் தேம்பாமணி. மடலறுதல் என்ற துறையை பயன்படுத்தி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். தேம்பாமணியின் பாட்டோட தலைவன் சுசேமா முனிவர். அகநூல் பற்றி கேள்கின்றவற்றில் எது சரியானது. சகநூல் எடுத்துக்கொள்ளல் ஒன்று. அதுக்கடுத்து இந்நூலில் நெடுந்தொங்கை என்றும் அழைப்பர். இது பத்து பாடலில் ஒன்று அது கிடையாது. பார்த்து வந்தால் புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களை கொண்டது. சரி சரி இப்போ ஒன்று ரெண்டு நாலு தான் சரி. எண்பத்தொன்று கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கிட்ட பெயர் ராமாவதாரம். கம்பராமாயத்தில் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் என குறிப்பிட்டவர் குகன். மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடி என்பதாலோ அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் கம்பர். புதுமறையான திருக்குறளில் இல்லாதவை தில்லை என்ற திருக்குறளை போற்றியவர் பாரதிதாசன். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். எண்பத்தி ஆறு கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னைவிடம் பரத நல்லவன் நிறை குணைந்தவன் குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் ராமனோட அம்மா கோசலை. எண்பத்தி ஏழு ராமலிங்க அடிகளது சிந்தனைகளை ஊற்றுக்கலாமல் இந்த இடம் கந்தகோட்டம். சட்டமேலவை தந்தன் கூட்டம் முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி. சென்னை மாநகராட்சி முதல் துணை மேயர் முத்துலட்சுமி. தினையளவு போதா சிறுபுல் நீர் என்று அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவர் கபிலர். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. இடம்பெற்ற நூல் புறப்பூர் என்பவ மாலை. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுவது மதுரை. ஸோ ஓலை சூடலில் கூடல் இருக்கு, கல்வெட்டுகளில் மதுரைன்னு இருக்கு. க்வெஸ்சன் கல்வெட்டு. அப்போ அதான் ஆன்சர் என்ன மதுரை. உலக தமிழரிடையே தமிழர்களை உருவாக்கிய பிரிசு திறனான இதழ்கள் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம். சரியான விடையை தேர்ந்தெடுத்துங்க. உபேசா பற்றிய தொடர் உபேசன் இயற்பெயர் வேங்கடரத்னம். ஒரு ஆசிரியர் மீனாட்சிந்திரம் குறிஞ்சிப்பட்டு நம்ம ஓலை சுவடையை அச்சு பதிப்பித்தார். உபேசா மூன்றாவது தமிழ் சங்கத்தின் தலைவர். இது தவறானது. மீது ஒன்று ரெண்டுமே கரெக்டு.
தொண்ணூத்தஞ்சு. சி வி தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் பதிமார் கலைஞர். நாடகம் அதன் விளக்கம் வகைகள் பற்றி நாடகங்கள் நூலை எழுதியவர் பதிமார் கலைஞர். தொண்ணூத்தேழு பொறுத்துக சிறுகதை அதன் ஆசிரியர் கமலாலயன். அதுக்கு ஆன்சர் மூணு, உனக்கு படிக்க தெரியாது. ரெண்டாவது பீச குப்புசாமி. அதுக்கு ஒரு ஆரம்ப பள்ளியின் ஆசிரியர் குறிப்பு. சு சமுத்திரம் காகித வரவு. வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை. ஆக்சுவலி ஏற்கனவே வந்திருக்கும், இப்போ ரிப்பீட் ஆகுது. வண்ணதாசன் வந்து கலைக்க முடியாத ஒப்பனை. தொண்ணூத்தெட்டு தேவதுந்துபி, இது தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவி. பாரதியார் கடிதங்கள் என்ற நூலை புதுப்பித்தவர் பதிப்பித்தவர் ராவா பத்மநாபன். தலைமை உன்னை தேடி வந்தால் வரட்டும், நீ அதை தேடி கொண்டு போய் அலையாதே என்று கூறியவர் மு வரதாசனார். தேங்க்யூ.